இதோ வந்துட்டேன். இந்த நகையோட உன்னை பாக்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. எங்கயாவது வெளியே போறியாம்மா? ஆமாமா, திருவிழாக்கு போறேன். அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னப்பா இவ்வளவு நேரம்? டவுன் பஸ் கிடைக்கலமா? பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்திருது. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பசிக்குதா? உன்ன குடும்பம் சாப்பிடட்டும். ஏன்பா, கருப்பாய்க்காக ஒரு ரசாலையாவது வாங்கிட்டு வந்துடக் கூடாதா? உங்க ரெண்டு பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா. ஏமா, பால் வண்டி வந்தாச்சு போல் இருக்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருப்பா இருந்தாலே போதும்பா. ஆமாப்பா, பொறுப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத விட இப்படி கடமையை செய்யற கருப்பாய்க்கு எஜமானா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுகிட்ட மனுஷனே தோத்துருவான் போல் இருக்குது. கறக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யுது. அத நான் மனுஷங்கிட்ட விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? கறக்கிறது மனுஷனு கை வந்த கலை. அதுல நியாய அநியாயம் பார்க்க மாட்டான், கறந்துகிட்டே இருப்பான். வணக்கம் செல்லதோர. வணக்கம் வணக்கம். வாங்க. பாலம் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களே. ஆமா, அது இன்ன வரைக்கும் அப்படியே நிக்குது. சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லன்னா கோர்ட்டு கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாங்க, பையன் நானே இருக்கேன். சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அதைத்தான் நானும் விரும்புறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. செல்லதோர, ஓ மனசுல என்ன கலிவ கர்ணன்னு நினைச்சிருக்கியா? என்ன பரமசிவம், கண்ட வயலுக்கெல்லாம் கடனை கொடுக்குற, கண்ட இடத்துல கையெழுத்து போடுற, உன்னை பார்த்து நடந்துக்குப்பா. பரமசிவம், பெத்தவங்க செய்யறது பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. நான் செய்யற தர்மமும் உதவியும் என் குழந்தைய காப்பாத்தாமல விட்டுடும். சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு என்ன மடக்குறீங்களே? என்ன விஷயம்?
எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீனவங்க கிட்ட தான் சிநேகம் வெச்சுக்குவோம். ஏனா உங்க கிட்ட தான இருக்கு காசு. காசா? காசுனா உங்க சின்னவங்க பெரியவங்க கிட்ட சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழி பெரிய பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி நான் காசு கொடுக்கிறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்ட. சீக்கிரமா கோல்ல காசு போடு. இல்லனா தலையரன்கள் நடக்கற வேற. ஆமா தலைவர் அமைதியா தான் இருக்காரு. தொண்டர்கள் எல்லாம் ஏன் குதிக்கிறீங்க? தலைவர் அமைதியா இருக்கார் நினைக்காத. அவர் நெற்றி கண்ணை திறந்தா ஒவ்வொன்னா போய்டும். என்னடா போய்டும்? தலையருக்கு கழுங்கு இடுப்புல இருக்க பைசா இப்படி ஒவ்வொன்னா போய்டும். முளைச்சு மூணு இல விடல அதுக்குள்ள பேச்ச பேச்ச. தாண்டா தாண்டா தாண்டா. பாடி பள்ளி கிழங்கு இங்கு வள்ளிய வந்து விழுந்து பாடி பள்ளி கிழங்கு இங்கு வள்ளிய வந்து விழுந்து வள்ளிய வந்து விழுந்து பொம்பளை வம்புலதான் அத்தனை குத்தங்களும் அழகத்திய விட்டுட்டு புத்திய திட்டுற உத்தம புத்துற பக்கத்தில் இருக்கேன் எனக்கு
கரந்த ஆத்தா பால் கொடுத்துடு தலையூர் பால் குடிச்சு பார்த்து பாரு வாங்கட போலாம் வாங்கடா வாடா உனக்காக தான் காத்துட்டு இருக்கறேன் உக்கார் இனிமே போட மாட்டேன் போ தம்பி ஈரே பேனாக்கி பேனை பெருமாளாக்கிட்டல்ல இவன் பேசவேண்டா பெரியா விவகாரம் பண்ணாத ஒழுங்கா கையெழுத்து போடு நான் போட மாட்டேன் போ ஏண்டா முழச்சா பாக்குறேன் கையெழுத்து போறியா இல்லையா நான் போட மாட்டேன் போட மாட்டேன் போட மாட்டேன் உன்ன மிதிச்சே கொல்லுடு சும்மா சரி சோத்த போடு வீரையா ஏதோ நடந்தது நடந்து போச்சு விடு நீதான் ராசா பாடையும் சாப்பிடுறது கிடையாது இந்த பானை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா குடி
வேண்டாம்மா. இதுல 15000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? படிவு என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் பொறுத்து வச்சவன். அப்பா எனக்கு பெரிய இடத்து மாப்பிள்ள பாக்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நெறிஞ்ச காசை விட கண்ணறிஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. கவலைப்படாது. படிவு இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை. அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா இதுல 15000 ரூபாய் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துட்றேன். நான் வர்றேன் செல்ல தோற. சரி சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு வர்றம்மா. அடியே அன்னைக்கு நான் போட்ட கொலத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் போட்ட கொலத்தை கலைக்கிறேன். என்னடி செய்ய காத்துட்டு இருக்க? அடியே ஈச்சப்பட்டியில எல்லுருண்டவத்த கசுமாலா சொத்து சகோ நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்ன போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதடி. ஆமாண்டி நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்புப்பட்டி சாவே பிடிக்கல. சக்கரத்துக்கு எப்ப பாரு நக மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு பேச்சு வாக்குல இருக்கும் போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கும் நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானடி நீ திருட்டு தள்ளி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 அலையல. அடியே உன்னை சும்மா விட கூடாதடி. என்னடி சொல்லு? என்னடி சொன்னே? நான் அலையறேன்னு சொல்லல. யார என்ன நீ? நான் பாத்துல புடி என்ன நிச்சிட்டீங்க? நான் அற்புதமா என்ன அற்புதமா வந்து புடி நீ போடி நீ போடி போடி. அடியே என்ன பண்றேன் பாத்துட்டு பாக்கறா. என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அவங்க கூட தெரியாம கண்ட போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க முகத்துல. என் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல உங்க அப்பா முகத்துல உன் உறமுற முகத்துல காரி துப்பு நம்பி தட்டிக்கிட்ட சிரிக்கி வெளியே போயிருக்கிறேன். தம்பி வரட்டும் உன்னை பேசிக்கிறேன் பேசி. ஆமா என் புருஷன் வரட்டும் அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே அவ ஒன்னையும் அடிக்க மாட்டான். இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி முட்டைக்கோழி சாமக்கோழி சண்ட கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர கோழிய காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா இவனுக்கு காடு கரை இருக்கு. கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு ஐயா கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா இவன் பொண்டாட்டி இருக்காள. அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிறாம இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான்.
பாவம் இவன் வேற ஒத்த நாளியா அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்கல இப்படி வெளியில அலையறான் ஓஹோ நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க அம்மா போடகற வாங்க உள்ள வாங்க அம்மா இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை கண்ணா இது பார்க்கறவன் மனச புண்ணால ஆக்குது எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படம் எடுத்துக்கூட சரி இத பாருங்க வேண்டாம் உடங்க இது லேட்டஸ்ட் டிசைன் மேல இருக்கிறது நைலான் செல் இது தோரல் நின்ன போச்சு ஒண்ணுமே பிடிக்கலையா சரி வேணாம் இது பஞ்ச கல்யாணி சும்மா அட்டகாசமா இருக்கும் அம்சமா இருக்குது இப்பதான் புரியுது வரசனை சரிம்மா விஷயத்துக்கு வருவோம் இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்ல எனக்கு பிடிக்கல அப்ப வந்தது லேட்டா இது பிடிச்சிருக்கு சரி அதே எடுத்துக்கங்க நீங்க இன்னொன்னு பாக்கலையே ரெட்டை மடி பவானி ஜமுக்கானம் இத ரெண்டு பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம் ஏன் வயிற்றுல கலப்புற கல்யாணத்தப்ப எங்க அப்பா குடிச்ச ஜமுக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில ஏமா ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோடல இருக்காரு அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு காலையில வந்திருக்கிறேன் பெருங்கையோட அனுப்புறீங்க மறுபடியும் வாங்க பணத்தை கொடுத்துறேன் மிஸ்டர் செல்லதுரை இவர் தாங்க செல்லதுரை இதுல ஒரு கையெழுத்து போடுங்க எதுக்குங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க அவர் கட்டல உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினோம் நீங்களும் எந்த வித முயற்சியும் செய்யல அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு எடுக்காம வெளியே போயிடுங்க யாராவது அழுதா அதை தொடக்கிற முதல் கை செல்லதுற கையா தான் இருக்கும் நம்ம ஊரு நல்லா இருக்கணும் நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுற கண்டப்பா பெத்து வச்ச புள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா பூச்சு பாத்தியா நீ என்னப்பா சொல்ற உன் மக கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மக கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன் ஜப்தி நடந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டதுன்னு நினைக்கிறேன் கண்டப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு
இதே பூமி மேல தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன் பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் கவனிக்கிறது இல்ல சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவு வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல
கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து அப்பா, நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உக்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுல கிழவங்க எந்த பருவம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, தவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவ, தவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கர இல்லங்க போறியா? சரியான கூமுட்டையா நீ, இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். கழுதைகளை நம்பவே கூடாது. அரை மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பனெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவோம். அத்தா, நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான, நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இப்ப என் தம்பி ஒண்ணுக்கு ரெண்டு பொண்டாட்டி முழுகிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க ரெண்டு பேத்துக்கு மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாருடா, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ, எனக்கு ஒரு மருமகம் வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல. என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்ட இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா கல்யாண வீட்டுல வந்தோடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சும்மா இருச்சிருப்புல, நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா அதான் துணி சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போட்டி கொண்டு வர, கால போட்டு வரக்கூடாது, அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா, அண்ணி வரல. எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க இது யாருங்க? உள்ளக்கு அக்காவா? ஐயனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநக சங்கிலி போட்டுக்காரன் அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ள பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. ரோஷங்கிறது ரேஷன் கடையில் விற்க மாட்டாங்க, அது குடும்பத்தோட வரணும். உனக்கு மான மரியாதை இருந்தா அந்த வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பியா? உத்த ரூபா சம்பாதிக்க வக்கல்ல, 20 ரூபா கோழியோ 10 ரூபாய்க்கு வித்துட்டு மொய்ய எழுதிட்டு வந்திருக்கியா? சின்ன பொண்ணு, உன் மேனி மெருகு குலையாம வச்சிருக்கேன். நான் உனக்கு என்ன தொல்லை கொடுத்தேன்? நீ எனக்கு தொல்லை கொடுக்கணியா? அதுதான் எதிர்பார்க்கற. அதுக்கு ஏன் நீ சாமான நொறுக்குற? பேசாமையா, எப்படி வேணாலும் நொறுக்குவேன். இந்த பாரியா, பாக்குறதுக்கு மட்டும் பொண்ணு வேணும்னா புத்தகம் வாங்கி பாரு. பொண்டாட்டி அழசா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா புதுசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆம்பளை இருந்துங்க. நான் புறப்படுறேன்ப்பா. போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. 6 நாளுக்கு சொல்லிட்டு இருந்தா 6 நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. புறப்படுமா? ஏ கூட்டி வரா. அப்பா கருப்பாயி. அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா, இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்க அங்க நின்றுட்டு இருந்தா நேரம் ஆகல. தாடி வண்டியா அது, எப்படி ஏறுறது? எப்ப அடே வண்டியை கட்டி முடிச்சுக்கடா. எப்பா கருப்பாயி, நான் போயிட்டு வரேம்மா. வடிவு, நேரமாச்சு, வாமா.
உரல் என்னத்தமா போட்ட உளுந்த வடையா இது பயல போறதே தெரியல ராச்சா பாடு கிடையாது விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன் குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான் சாப்பிடுமா என்ன தலைவர பார்வையெல்லாம் ராஜபார்வையா இருக்கு ஏக அமக்களமோ காலங்காத்தால ஏண்டா தலைவர் வம்பு கிழக்கிறா இழுத்தா என்ன மதுளீர பத்தி நம்புலி தெரியாதே ஆனா அண்ணனுக்கு நேத்தா தெரிஞ்சிருக்கும் அண்ணன் அன்னிக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பான்னு நான் சொல்லி காட்டுறேன் எத்தடியா வாடா வாடா நில்றா நான்தான் அண்ணன் நீதான் அன்னி போச மாத்துறா இப்ப அண்ண வர இருப்பாரு எப்படி அன்னிக்கிட்ட வந்ததும் கை ரொம்ப ஆடுது ஒரு பக்தி பயந்தா டே முண்டங்களா இந்த உதறல் எப்பவும் இருக்கதுதான்டா என்னடா அன்னி துணி இல்லாம நிக்கிறாங்கல்ல அதனால தான் விளக்கு அணைக்கிறேன் டே நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனா ஆத்தா பால் காய்ச்சி கொடுத்துச்சு அப்ப படுத்த வந்தா காலையில தான் முழிச்சு பார்த்தேன் பாவண்டா என் பொண்டாட்டி இந்த காரத்து பொண்ணுங்களுக்கு தலைநறி எப்போ வச்சுக்கணும் பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதறுவாளுகோ கால உதறுவாளுகோ அம்மா நீ தேத்தது போதும் எடுத்து போய் நல்ல குத்து வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்ய அதை வழிச்சு போட்டுட்டு இருந்தா எப்படி 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே அந்த காலத்துல நாங்கெல்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேற தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் குத்துறது போதும் போய் துணிய தவ பாடி
அடி அம்மனே மோத்த கலவரத பார்த்தா ஒழுங்கா வேலை எல்லாம் முடிச்சிட்டு தான் நடப்போ நினைக்கிறது போதும் துணிய நல்லா இறுக்கி புடிஞ்சு காய போடு மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன் அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சிட்டு போயிரு தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது பாக்கலாம் ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுன நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னே இதுல என்ன தப்பு இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு இந்த பாருடி அநாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினதே இவன்தான் இவனை பத்தி ஏதாவது கோபம் முட்டுனே உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பள அவ வச்சதுதான் சட்டம் போடி இப்ப வேலைய பாரு பா அம்மா உடகார வந்திருக்கம்மா என்னம்மா இப்படி கட்ட கட்ட நழுவுதியா நழுவாம கட்டணும் நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான் இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம் ஏமா ஆளு கனமா மீச வச்சுக்கிட்டு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறாரே இருந்து என்ன சுகம் ஏன் பயப்படுறீங்க நான் தானே கட்டி விட சொல்றேன் நானா பயமா இருக்குமா கட்டுங்க சரி கட்டிடுறேன் இந்த மாதிரி நைலக்ஸ் போட கட்டும்போது முதல்ல ஒரு முடிச்சு போட்டு சொருகணம் Thank you.
அடிமடியில கை வச்சிருவாண்டி எடுத்துக்கிட்டு போடின என்ன பொண்ணு என்ன கையெடுத்து கும்பிடுறேன் உன் புருஷன் வரதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது பொழப்பும் நடத்த முடியாது ஒருக்குள்ள நடமாடவே முடியாது சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு காப்பாத்து
அரணி புடவை கோடம்பாக்கம் புடவை காஞ்சிபுரம் புடவை அரணி புடவை கோடம்பாக்கம் புடவை காஞ்சிபுரம் புடவை கோடம்பாக்கம் புடவை நேத்து தான் புது பொண்ணு இன்னைக்கு பழைய பொண்ணுடி வைக்கப்படாம சாப்பிட ஏக்கா மறுசூர் வைக்கிறியா நேற்றுதான் தூங்கிட்டீங்க இன்னைக்குமா சரியான தூங்கு முஞ்சி அவனை மறந்துட்டேலமா கோச்சுக்காத இவனை பத்தி ஏதாவது சோழ முக்கிய உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பள அவ வச்சதுதான் சட்டம் போடி பின்னாலே பாரு வா நல்லா இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க இந்த வீட்டுல மறுசோர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா இந்த வீட்டுல பொம்பளைகளே இல்லையா இவ கொல்லப்பக்க என்ன பண்றா ஏ ஏண்டி ஏன் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா ஒத்தடம் கொடுக்கறாளா ஒத்தடம் ஒத்தடம் கஷ்டப்படுறேன் உனக்கு என்னம்மா தலையெழுத்து நீ எங்கேயாவது போயிடு
கருப்பாயி 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 அப்பா உடம்பு சரியில்லை நீ சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு போமா போ கருப்பாயி வைத்தியர் அங்க இல்லனாலும் இருந்து கையோட கூட்டிட்டு வந்துரு என்ன சீக்கிரம் போ उड़े वर இப்படிக்கு வடிவு ஆமா வேற வேற இல்ல மணி அடிக்கிற மணி அடிச்சிட்டே இரு இன்னைக்கு பூரா மணி அடிச்சிட்டே இரு ஓஹோண்ணா உனக்கு எனக்கு பாத்துறோம் என்ன பானை உடைச்சிட்டியா मरिया उड़ा உரிச்ச ஓலி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்ப. என்ன வைத்தியர் உங்களுக்கு? இருச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலி தனத்துக்கு நானே இல்லனா கூட கருப்பாய் மகளை கண் கலங்காம பாத்து. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. एकदमा மாப்ள நா தெருக்கூத்து பாக்க போறேன் நீ எப்படி நான் வரல நீ போ அது சரி இப்போ நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம் இதுல தெருக்கூத்து கேக்க வர போறே சரிடா மாப்ள நான் வரேன் இந்த செம்பப்புடி வடிவு வடிவு என்னங்க நான் எப்படி இருக்கேன் மாப்பிள்ளை மாதிரி இல்ல நீங்க எப்பவுமே மாப்பிள்ளை தாங்க பாத்தது போதும் நான் தெருக்குத்து பாக்க போறேன் கனவா சாத்திக்கிடி
வடிவே. போய் எழுப்புறேன், உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டுங்காணாம போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின, அவ காய்ச்ச வந்து போய் சேர்ந்துட்டான். அன்னையில இருந்து நான் பொண்டாட்டி கட்டினா அவ செத்து போயிடுவாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ணவிடே நீதான். எந்த சுகத்தை உன்னால இழந்தேனோ அந்த சுகத்தை நீதான். உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்ன கெடுக்க பாத்துறேன். சமய கட்டில சாப்பிட போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வர நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு, உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காற்று இதையோடு இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட? இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டும் இல்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவ மாட்டான், துறக்கவ மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த? அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறம் முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்திர. அடியே, நான் பாத்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதுல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது.
அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கயாவது போய் எப்படியாவது பழச்சுக்கறோம். அடி படி எச்சகல நாயே. நீ போனா பாபான் வரவேர்க்க அங்க உரமறையா காத்துக்கிட்டு இருக்கு. அனால கழுத போறாளா போயே. சோறாக்கி போட்டு விளக்கு வச்சதும் பாலா காட்சி கொடுப்பா. ஐயோ திருடது வம்பா போச்சு. இது முறையில்ல. பயிற்சி பெறும்போது யாரா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முதல்ல செய்யுங்க. தம்பி தம்பி கல்லுப்பட்டியில சின்னையா மகன் வீரையன். அடே நம்ம வீரே எங்கப்பா இவ்வளவு தூரம்? அது வந்து சரி வாங்க தம்பி போலாம். வாங்க பாமா. வாங்க தம்பி. இந்தா வீரையா, நான் உங்க அப்பாட்ட ஊழியம் பார்த்தவன். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலம் வந்துடக்கூடாது. இது என் வீடு, இன்னை இருந்து இங்க தங்கிக்கங்க. இது என் வளர்ப்பு பொண்ணு, பேர் செண்பகம். இனிமே நீங்க மூணு பேர் என் பிள்ளைங்க. நீங்க இப்ப பாத்தீங்களே நிலம், அது எனக்கு சொந்தமானது. அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கங்க. இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத வச்சுக்கங்க. அதெல்லாம் வேணாங்க. வச்சுக்க வீரையா, என்ன வெளியால நினைக்காத. செண்பகம், சொசைட்டில இருக்க மாரியப்பன் சொல்லி இங்க பால் எடுத்துக்க சொல்லு. வடிவு, ரெண்டு நேரம் பால் ஊத்துற காசை செலவுக்கு வச்சுக்க. பக்கத்துல இருந்து என்ன வேணும்னு வாங்கி கொடு. சரிப்பா. வரட்டுமா? வர. ஓஹோ வணக்கமா. இல்லடா, அது மனுஷங்கிட்ட மரியாதை குறையுதுன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் புரியுது. அதெல்லாம் உங்க இடத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா இரு. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும் டீய கொடுத்துட்ட. வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சா, அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானா? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னமா எழுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க? வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டான். இவரே கால் வழியா பிறந்தவர். மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவர். இவர் தடுனதா சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13 பிள்ளை.
ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13 ஆளுக்குள்ள நாளை சசிதி அவங்க நான் அட்வான்ஸ் வாங்கி தரேன் சரி பொழுது சாஞ்சு போச்சு நம்ம தலைவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ கண்டதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பேசாம தூங்குங்க எனக்கு முன்னாடியே முழிச்சிட்டீங்களா தூங்கினாதானே முடிக்கிறதுக்கு தொட்டு அணைக்க மாட்டாரான அந்த வீட்டுல ஏங்கிக்கிட்டு இருந்த அப்படிப்பட்டவர் இங்க தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு என்ன மட்டும் ஏன் தூங்க விட்டாரு என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கற முடிவோட வந்திருக்கேன் மாப்ள காலையில இருந்து வயிறு சரியில்லை ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துறேன் நீ போயிட்டு அப்புறம் வா மச்சான் அடிக்கடி இப்படி ஆனாதா உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடைய நான் பாத்துக்கறேன் போ மச்சான் நான் போட்டுமா இங்க போறடா இந்த ஊர்லயே நான் தான் மைனர் மைனருக்கு மைனர் ஏன் மூஞ்சிலே நீ மாவு அடிச்சியா உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன் டி அப்பட இங்க பாரு பார்க்க மாட்டேன் அட சும்மா பாரு ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது ஓசில சுகம் தேடுறது இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வர கத்துக்க போ போ மச்சான் ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன் மறுபடியும் ஓசியா உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா போய் வீட்டுல கழுவு ஏம்ல இவ்ளோ ஜாம சீட்ல வாங்கிருக்க ஏது பணம் பெரியவர் நம்ம காசு கொடுத்திருக்காரு சொசைட்டிக்கு பாலுத்த அட்வான்ஸ் வாங்கிருக்க அப்புறம் நமக்கு என்ன கவலை உண்மைதான் இனிமே நமக்கு கவலையே இல்ல
தரும் சுகங்களில் நான் இங்கே இருப்போம் இனிய மலர் கரங்களில் இணைந்திருப்போம் சிறகினை விரிக்கிறது பாடாத ராகம் பாடவாவா என்று பனிவிழி அழைக்கிறது உன் பார்வையின் சங்கீதமே என் நெஞ்சிலே கேட்குதே உன் மேடையே நான் போடவா உன் நாடையாய் நான் மாறவா நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகிற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மலைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மலைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும் காலு உதயமாக இருக்கணும் கன்னி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்த எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் 13வது புள்ளதான் இன்னும் கன்னி கிடையாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர் நிக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கிறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான் நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனசை வேட்டி ஏற்றான் அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்றியா அது என்னால முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா இல்லன்னா லட்சணமா இருந்தாராகும் அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன் ஏய் நீ சும்மா இரு உன்னைய ஊர்வல வர சொன்னாங்க ஆமா இவர் சொன்னதோ நான் துணிய உரிவி போட்டு வந்துருவேன் போய் வேலைய பாறிய வனஜா நீ வட வைக்கிறதோட இரு ஊர் விஷயத்துல தலையிடாத முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க ஏய் கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன் போய் அடுப்பு கவனி மச்சான் இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவவ நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனைவியை விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால
சிங்கள வெறியர்களா? எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே. சரின்னு சொல்லுங்க அண்ணே. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க அண்ணே. சரி சரி சரி. ஒத்துக்கிட்டாரே. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னே அவர் நிர்வாணமாக்கி ஊர்வல நடத்தி அசிங்கப்படுத்தினே மழை பெஞ்சதா எப்படி மழை பெய்யும் செயற்க மழை கூட பெய்யாது 13வது புள்ளைன்னு நம்பி தான் நாம இந்த சடங்க செஞ்சோம் இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13ம் 16ம் பிறந்து போய் சேர்ந்துருச்சா இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும் இத பாரியா இந்த முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத மரியாதையா போயிடு என்னடி மரியாதை அதுதுன்னு ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல நான் யாருன்னு காட்டறேன்டி உனக்கு நான் யாருன்னு காட்டறேடா உனக்கு சும்மா சொல்ல கூடாதா கலங்க தக்கமா இருக்குடா பொம்பள நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பள நான் எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்கள பார்த்தவடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாடா ஆம்பளக்கள்ள கேளா இவனை சும்மா விடாதங்க இவருக்கு உடை கிடைக்கிறதா இருந்தா போற வெட்டிடுவாரு வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க கொலை விழுகும் டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுகுனா அது அண்ணன் தான் ஏனா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு மச்சான் இவர் ரொம்ப லொள்ளு பிடிச்சுவோ இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன் நான் கருத்து போடுவேன் வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன் ஆமா வடிவு நான் கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம் மண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் பேசாம இருங்க இதுக்காவது போட்டுமா போங்க ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது சபாஸ் நான் போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா உட்கார் கர் பாய் உட்கார் உட்கார் சீக்கிரம் போ வடிவுக்கு தெரியாம ஆத்தா வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல பாலை குடிச்சு வந்துடணும் போடு முடியுமா நீங்க ரெண்டு பேரும் என்ன சதி பண்றது நல்லா இல்ல Thank you.
என்ன இப்படி விளையாட்டு? சிரிச்சது போதும். இறங்குப்ல இந்த மாதிரி இன்னொரு செஞ்ச அடிச்சு தொங்க விட்டுருவேன். இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சது இல்ல, இனிமேலும் அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்ச? கல்லுப்பட்டிக்கு போகணும், ஆத்தாள பாக்கணும்னு தான் கவலைப்படுறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களான்னு பாக்கத்தா இப்படி செஞ்ச. நிச்சயமா நான் கொடுத்து வச்சவதா. வடிவு, உன்னை கட்டிக்கிட்ட நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன எனக்கு நல்லா தெரியுது. ஆட என்ன வளர்த்தாளாக்கிட ஆத்தா மேலேயே நினைப்போகுது. எல்லாம் சரியாயிடும். சரி வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, வாங்க. இப்படி தினமும் பால காய்ச்சி வச்சு ஏன் வீணாக்குற? இனி அவன் வரமாட்டான். அவன் எப்ப வருவா வரமாட்டான்னு எனக்கு தெரியாதா? என்னமோ உன் சொத்துல கரைஞ்சு போற மாதிரி பேசுறிய. சினிமா போறத போயண்டா. ஆமா சினிமா. அப்பா ஒரு பஞ்சமா பாதக நல்லா இருக்கிற பசுமாட்டெல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டறான். மாட்டுக்கும் அடிபத்தனா என்னைக்காவது ஒரு நாள் படையா வீட்டுக்கு தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலையே உன்னை வெட்டத்தான் போறேன், பாத்துக்க. உங்க நேரம் நல்ல நேரம். என் நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதும் நம்ம ஊர் விவசாய சங்கம் செஞ்ச முயற்சியில அம்மாக்கு நாள் காசு ஏத்தி நீங்க நல்லா இருக்கும். வர முடியும் வரவிறையா? பாருங்க மாடு மிளகா பச்சு தூங்குது மாமா. கலையத்துல இருக்கிற கள்ளப்புறங்க போய் தொட்டில ஊத்து. மாமா தொட்டில உள்ள கல்லு பூரா காலி. Thank you.
சீனி தங்கமணி தங்க ரட்ட ஊர கூட்டு கொஞ்சம் பாராட்டு கூட்டத்திலே கத்தி பேச போறே எட்டோட எட்டு வயசாச்சு எத்தனை கண்ணு பட்டு போச்சு சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆளு அடியே சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆளு அடியே நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அபின் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டா.
பேரு சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன் குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான் இப்ப சொம்புல இருக்கிற பால்ல கூட அவின் கலந்திருக்கு இங்க பாருங்க இது ஒண்ணும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும் உடம்பு வேறுகிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு வீரையா தம்பி உன்னதாப்பா உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும் உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும் ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்னு கவலைப்படாத நான் குடுக்கற மருந்த நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும் ஐயோ இங்கேயும் வந்துட்டியா ஐயோ ஓடு வாங்க பாத்து வாங்க அப்பிதா வாங்க விடுபுல அப்பவே சொன்னேன் என்னால தான் ஓட முடியாதுன்னு Ah
நானே போட்டனே. நீங்க எதையுமே மிச்சம் வைக்க கூடாது. அதான் ஏ ஆசை. இன்னைக்கு உன் என்ன சீரன பாரு. விடுங்க. விட போறது. விடுங்க நான். மஞ்சள் வச்சா பிஞ்சு விடும் ஆழமாக உழுது வச்சா அத்தனையும் பொன்னாகும் நான் கொடுத்த மருந்த நல்லபடியா சாப்பிட்டு பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்ணினதுனால நடக்கவே முடியாம இருந்த நீயும் நல்லாயிட்ட உனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது இதுக்கெல்லாம் காரணம் பரிவுதான் நடக்கவே முடியாம இருந்தனே இப்ப நல்லாயிட்டான் அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்க போகுது இப்ப என்னடா செய்யறது ஏதாவது செய்யணுமே செய்வோம் செஞ்சே போடுவோம் ஒரு ஆபத்துனா கூட
என்னால ஒண்ணு செய்ய முடியல. மனுஷனுக்கு சோறு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தற்காப்பு அவசியம். காப்படி நெல்லு கூட மெச்சமாக கூடாது, எல்லா பக்கம் ஊத்துங்கடா. அந்த நொண்டி பைய வர்றான், சீக்கிரம் வாங்கடா. Oh!
டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படுது. இவர் 300 ரூபாய் கேக்குறாரு. நீ பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. சீக்கிரம் போய் அண்ணனை கூட்டிட்டு வாமா. போமா, சீக்கிரம் போமா. அதெல்லாம் முடியாதுமா. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கேன். இப்போ வந்துரும். பேஷண்ட் ரொம்ப சீரியஸான நிலைமை இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மன்னிக்கணுமா, இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துங்க. அதெல்லாம் முடியாதுமா, இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துங்க. என்னது திடீர்னு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? ஐயோ, மண்டையில ஓலை வேற கட்டி இருக்கிற. உடனே 300 ரூபாய் பணத்துடன் ஆஸ்பத்திரிக்கு வரவும் வடிவு. என்னடி ஒண்ணும் புரியல. வீரைய பஞ்சாரிய பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல, அட சீக்கிரம் போயா. ஏதோ நீங்க சொல்றீங்க, இதுல 300 ரூபாய் பணம் இருக்கு, மாட்ட நான் புடிச்சிட்டு போறேன். நீ போய் வடிவ பாரு, நான் அப்புறமா வர்றேன். சரிங்க. ஆறறிவு படைத்த மனிதன் செய்யாத தியாகத்தை ஐந்தறிவு படைத்த இந்த கருப்பாய் செய்தாள். வாழ்க கருப்பாய்!